அன்புஜோதி ஆசிரம விவகாரம் தொடர்பாக விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் தேசிய மகளிர் ஆணைய நிர்வாகிகள் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், அவர்களிடம் என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு முழு விவரங்களை சொல்லலாம். அதாவது விழுப்புரம் அருகே உள்ள குண்டலைப்புலூர் கிராமத்தில் அமைந்துள்ளதான் அன்புஜோதி ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் பாத்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தில் தங்கியவர் அதாவது உறவினர்கள் வந்து அந்த ஆசிரமத்தில் விட்டுட்டு போன ஜபாருல்லா என்றவர் வந்து காணாமல் போன விவகாரத்தில் தான் போலீசார் கரார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். அந்த விசாரணை அடிப்படையில் தான் அங்கு அதாவது அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த சுமார் 143 அதாவது 33 பெண்கள் உள்ளிட்ட இவர் வந்து அங்கு தங்கியிருந்தாங்க. அப்போது விசாரணையில் ஈடுபட்ட போதுதான் அந்த பெண்கள் வந்து தங்களுக்கு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்துதான் கெடார் காவல்துறையினர் வந்து அந்த ஆசிரமத்தினுடைய நிர்வாகி ஜுபின் மற்றும் அவருடைய மனைவி மரியா ஜுபின் மற்றும் அவங்க பணியாற்றிய ஊழியர்கள் என 8 பேர் மீது பாலியல் பலாத்காரம், அடைத்து வைத்து சித்திரவதை செய்தல், அனுமதி இல்லாம ஆசிரம நடத்தல் உள்ளிட்ட 13 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில்தான் நேற்று வந்து இந்த வழக்கு தொடர்பாக செஞ்சி டிஎஸ்பி பிரியதர்ஷினி மற்றும் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் தலைமையிலான குழுவினர் வந்து அந்த ஆசிரமத்தில் வந்து அதாவது கூட்டியிருந்த ஆசிரமத்தில் வந்து விசாரணை செய்தனர். விசாரணை செய்து அங்க வந்து ஆவணங்கள் அந்த ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆவணங்கள் மற்றும் மடிக்கணினி செல்போன் உள்ளிட்டவர்கள் வந்து கைப்பற்றி சென்று தொடர்ந்து விசாரணையான நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த விசாரணையை தீவிரப்படுத்துவதற்காக அதாவது துரிதப்படுத்துவதற்காக டிஐஜி பாண்டியன் வந்து 4 தனிப்படைகளை அமைக்க நேற்று வந்து உத்தரவிட்டிருந்ததை நாம் பார்த்தோம். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி முண்டியாம்பகத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில தான் தற்போது அந்த ஆசிரமத்திலிருந்து மீட்கப்பட்ட அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தில் இருந்தவர்களை வந்து 142 பேர் அதாவது 30 பெண்கள் உள்ளிட்ட 142 பேரை வந்து மீட்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் பழனி வந்து இங்க மருத்துவமனையில் வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தாரு. அதனை வந்து தான் தற்பொழுது டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் காஞ்சனா கட்ரா தலைமையிலான 4 பேர் கொண்ட குழுவினர் தான் தற்பொழுது இந்த ஆசிரமத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள 16 பெண்களிடம் விசாரணை செய்ததுதான் இந்த விசாரணை தற்போது தொடங்கியுள்ளது. அதாவது இந்த 16 பேர் தங்கியுள்ள இந்த மருத்துவமனை அறையானது பூட்டப்பட்டுள்ளது. பெண்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மருத்துவர் குழுவினரும் தொடர்ந்து அந்த ஆணைய தலைவி உள்ளிட்ட 4 பேர் வந்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். உடன் வந்து மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் விழுப்புரம் எஸ்பி ஸ்ரீநாதாவும் அவருடன் உள்ளே இருந்து தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. தனித்தனியாக அந்த ஆசிரமத்தில் தங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவு கொடுக்கப்பட்டது, எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படப்படுது என்பது குறித்து தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை செய்துதான் நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.